சோத்திரம் ஆண்டவரே, நன்றி உடமை துதிக்கிறோம் தகப்பனே. ஹாலேலூயா. யெகோவா எங்கள் பலனே, கண்மலையே, கோட்டையும் அரணுமான இருக்கிறவரே, கூட இருக்கிறவரே, காண்கின்றவரே, அல்பா உமேகாவும் ஆதியும் அந்த முதலும் முடிவுமா இருக்கிறவரே, உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்தி உமை உயர்த்தி போட்டுக்கிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்கிறவரே உமை துதிக்கிறோம். இதோ மன உளைச்சலோடு, கவலையோடு, துன்பத்தோடு ஆண்டவரே இந்த டிவி ஸ்டேஷன் முன்பாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பாதுகாப்பை கொடுங்க. வார்த்தை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கிரியை செய்யட்டும். அதில் உலர்ந்த எலும்புகள்லாம் உயிர் பெறும் என்று சொல்லியிருக்கீங்க ஐயா. வார்த்தை ஆண்டவரே உலர்ந்து போய் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே. எல்லாமே நீங்க தானையா இயேசையா, எல்லாமே நீங்க தானையா, நிற்பதும் நேர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க கிருபைதானையா இயேசையா, உங்க கிருபைதானையா, எல்லாமே நீங்க தானையா எல்லாமே நீங்க தானையா, நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்கள் கிருபைதானையா. காலங்கள் கடந்து போகுதே இயேசையா, ஆத்துமா அழிந்து போகுதே, காலங்கள் கடந்து போகுதே இயேசையா, ஆத்துமா அழிந்து போகுதே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, குருடரின் கண்கள் திறக்கப்படுமே. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, குருடரின் கண்கள் திறக்கப்படுமே. எல்லாமே நீங்க தானையா இயேசையா, எல்லாமே நீங்க தானையா, நிற்பதும் நேர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க கிருபைதானையா இயேசையா, உங்க கிருபைதானையா. வானங்கள் மகிழ்ந்து பாடுதே இயேசையா, பூமியும் பூரிப்பாகுதே, வானங்கள் மகிழ்ந்து பாடுதே இயேசையா, பூமியும் பூரிப்பாகுதே, உன் வருகைக்காய் மனிதன் மட்டுமே எங்கெங்கோ ஓடுகிறார், நிம்மதி என்பதே அவனில் இல்லையே. ஆமே. மனிதன் மட்டுமே எங்கெங்கோ ஓடுகிறார், நிம்மதி என்பதில் அவனில் இல்லையே. எல்லாமே நீங்க தானையா இயேசையா, எல்லாமே நீங்க தானையா, நிற்பதும் நேர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க கிருபை தானையா இயேசையா, உங்க கிருபை தானையா. பறவைகள் பாடி மகிழுதே இயேசையா, குருவிகள் கூட்டம் கூடுதே உன் வருகைக்காய், பறவைகள் பாடி மகிழுதே இயேசையா, குருவிகள் கூட்டம் கூடுதே உன் வருகைக்காய், மனிதனின் இருதயமோ மாறவில்லையே, ஒரு விசை மனம் இறங்கும் இயேசையா, மனிதனின் இருதயமோ மாறவில்லையே, ஒரு விசை மனம் இறங்கும் இயேசையா, எல்லாமே நீங்க தானையா இயேசையா, எல்லாமே நீங்க தானையா. ஆமே. அல்லேலூயா. நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உந்தன் கிருபை தானையா இயேசையா, உந்தன் கிருபை தானையா. ஆமேன் அப்பா. எல்லாமே நீங்க தான்ப்பா, நீங்க இல்லாமல் ஒரு அணுவும் அசைவதில்லை தகப்பன். இப்போதும் கூட ஆண்டவரே அநேக பிள்ளைகள் கடன் பிரச்சனையினாலும் வியாதியினாலும் வறுமையினாலும் ஆண்டவரே அப்பா வில்லி சூரிய மந்திர தந்திரன் கட்டுகளினாலும் அநேக பிள்ளைகள் கட்டுண்டு போயிருக்கிறாங்க ராஜா.
இந்த வேலையில் கூட ஆண்டவரே கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனா நான் சுற்றித் திரிகிறேன் என்று சொன்னீங்களையா. இதோ ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டு வாசல் படி ஆண்டவரே கதவை நீ தட்டுகிறீர் ஐயா. அவன் திறந்தான் அவனுக்குள் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீங்களையா. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுபடியாக அந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனை எடுத்து போடுங்க ஆண்டு. அநேக பிள்ளைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஐயா. இந்த வார்த்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கிரியை செய்யட்டும். நானே வார்த்தையாக இருக்கிறேன் என்று சொன்னீங்களே. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது என்பதை மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும்படியாக ஆண்டவரே பாதாளத்துக்கு அல்ல ஐயா பரலோகத்துக்கு ஆயத்தமாக இருக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை. விசாசானம் வெக்கப்பட்டு ஓடி போகட்டும். அவன் வெட்டின குழியில் அவனே விழுந்து போகட்டும் ஆண்டு. நசரே நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த வேலையை நாங்கள் கேட்குறோம் அப்பா. புது டென்த்து ஆண்டவரே பிளஸ் டூ எக்ஸாம் எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்கு மன உளைச்சலை எடுத்து கொடுங்க. நல்ல மதிப்பெண் கொடுங்க பிள்ளைகளுக்கு. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஐயா. கொல்லாத உலகத்தில் ஆண்டவரே பிள்ளைகள் சீர்கிட்டு போகாதபடி பாதுகாப்பை கொடுக்கும்படியாக இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க நசரே நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்குறேன் ஜீவர நல்ல தகப்பனே. ஆமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது என்றால் கர்த்தர் ஸ்தோத்திரம், இதை விட ஒரு பெரிய வேலை அந்த உலகத்தில் இருக்குதானா? இல்லை, அதான் உண்மை அல்ல இல்லையா? உலகத்தில் என்ன மாதிரி வேலை செஞ்சாலும் சரி, இயேசப்பாவுக்கு ஊழியம் செய்கிற மாதிரி ஒரு பெரிய வேலை உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, எல்லாத்துலேயுமே ஒரு ரிட்டைர்மெண்ட் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு ரிட்டைர்மெண்ட் இருக்குது. டாக்டருக்கு படிச்சிருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்குள்ளே ரிட்டைர்மெண்ட் இருக்குது. அவர் சர்ஜனாகிறார்னு வச்சுங்க, வயசாகிடுச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் கொஞ்சம் நடுக்கம் இருக்கும். அப்போ அவங்களால என்ன செய்ய முடியாது? அந்த ஆப்ரேஷனை செய்ய முடியாது இல்லைங்களா? நான் இது குறை சொல்லலை. அப்படி உலக வேலை எதுவாக இருந்தாலும், அது ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, இல்லை கருத்துக்கு சோத்திரம். ஆனால் ஒன்று கேட்டுங்க, இந்த ஊழியத்துக்கு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது. கருத்துக்கு சோத்திரம். முடிவு பரியந்த நிலைத்திருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறவனா என்ன அர்த்தம்னா, முடிவு பரியந்த ஒரு மனுஷன் யாருக்கு வேலை செய்யணும்? ஏசப்பாவுக்கு வேலை செய்கிறவனா இருக்கணும். யார் வேலை செய்வா ஏசப்பாவுக்கு? ஏசப்பாவை நம்புறவங்க தான் ஏசப்பா கிட்ட வேலை செய்வாங்க. இப்போ மற்றவங்ககிட்டலாம் போய் ஊழியத்தை பற்றி சொன்னால் என்ன சொல்லுவாங்க? ஏன் என்னையே கேட்பாங்க. இப்போ நீங்கள் இப்போ வேலையில் ரிட்டைர் ஆகிட்டீங்களா? எப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டீங்கன்னு கேட்பாங்க. என்ன, நான் ரிட்டையர் ஆகிறது முன்னாடி வேலையை விட்டு வந்துட்டேன், அது அடுத்தது. ஆனால் நான் சொல்லுவேன், நான் ரிட்டையர் ஆகும்போது 58 வயசு இருந்தது, இப்போ 60 ஆக்கியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு வயசு அதை விட 9 வயசு மேலேயே ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நான் ரிட்டைர்மெண்ட் ஆகலப்பா, வேலை செஞ்சுன்னுக்கிறேன்னு. என்னங்க ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டீங்க அப்புறம் வேலை செய்வோம்? சும்மா வேலை ஊழியத்து தான், கிறிஸ்துங்களாக இருக்கிறீங்க, ஏதோ பிரசங்கம் பண்ணுக்கிறீங்க, அதான் செய்கிறீங்க, பாஸ்டர் தானேக்கிறீங்க, அப்புறம் வேலை செய்கிறேன்றீங்களே. என்னங்க, செத்தா நாத்தடிக்கிற மனுஷங்கிட்ட வேலை செஞ்சால் ஒரு ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறேன்னா அதை வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டீங்கன்றீங்க. மானத்தையும் பூமி படைத்த தேவன், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவும் தோற்றவும் முடிவும் இல்லாத தேவனிடத்துல வேலை செய்கிறேன், அவருடைய பண்ணையில் வேலை செய்கிறேன், என்ன போய் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்களே. ஹலோ இல்லையா, நான் ப்ரொமோஷன் ஆகி போயிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த ஊழியத்தை போல் ஒரு நல்ல ஊழியம் உலகத்தில் எந்த ஊழியமும் கிடையவே கிடையாது. ஜீவனுள்ள தேவனுக்கு வேலை செய்கிற வேலை. ஹலோ இல்லையா, யாருக்கு? ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன். ஹலோ இல்லையா, மரித்தேன் ஆனாலும் சதாகாலம் உயிரோடு கூட இருக்கிறேன் என்ற தேவன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படிப்பட்ட ஊழியமா, புண்ணியம்ன்ற வேலையும் சொல்லுவாங்க தினமா, புண்ணியவான்வாங்க சிலருக்கு. ஏதாவது ஒரு ஆபத்து நேரத்தில் கொஞ்சம் பணங்கள்லாம் கொடுத்து உதைட்டா, ஐயோ அந்த புண்ணியமாக கொடுத்தாங்கன்னு வாங்க. உண்மையான புண்ணியவன் யார் தெரியுங்களா? ஏசப்பா ஊழியம் செய்கிறவன் தான். ஏன்னா அவன் தான் நொறுங்குண்டு இருதயங்களை தேற்றுகிறவன். அலையிலையா, திக்கற்றவர்களுக்கு ஆறுதலை சொல்லுகிறவன், இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளுகிறபடியாக வழிவாசலை திறந்து கொடுக்கிறவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தர. அந்த இளைப்பாறுதல் யார் மூலம் கிடைக்க தெரியுமா? ஒரு ஊழியக்கார மூலம் தான் கிடைக்குது. ஆனால் தான் வசனம் சொல்வது பேதுரு எழுதும்போது இப்படி எழுதுறார்,
ஒன்று பேதுரு புத்தகத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிறாரு, நம்மளை பற்றி நீங்களோ, யார் ஊழியக்காரலே உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, அந்தகாரத்தினின்றான்னு அர்த்தம், அந்தகார இருள் அலையிலையா, இருள்னா இருள் எப்படிப்பட்ட இருள்னா எதிர இருக்கிற மனுஷன் கூட கண்ணுக்கு தெரியாது, பிளைண்டாக இருக்கிற மாதிரி அலையிலையா, அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிப்படத்துக்கு அழைத்து வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நாம் யார் தெரியுங்களா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாம், வாரிசு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏசப்பா விட்டுட்டு போன ஊழியத்தை செஞ்சுன்னுக்குறோம். ஏசப்பாவுக்கு நம்மளாம் யார் வாரிசுங்க, ஊழியக்காரன் யார் தெரியுங்களா, ஏசப்பாவுக்கு யார் வாரிசு, முதல் முதல் செஞ்ச ஊழியம் யார், யோவான் தான் செஞ்சார், யோவான் ஸ்நானன். அவரை சிறைச்சேதம் பண்ணப்பட்ட உடனே அந்த ஊழியத்தை எடுத்து செஞ்சவர் யாருன்னா ஏசப்பா. இன்னைக்கு யாரு, நம்ம அவருடைய சந்ததி, அவருடைய பிள்ளைகள் அலையிலையா. அவர் விட்டுட்டு போன ஊழியத்தை நம்ம செய்கிறோம், என்ன ஒன்று நம்மளா செய்யலை, அந்த ஏசப்பா நமக்குள்ள வந்து ஊழியம் செஞ்சுன்னுக்கிறார். அவள் தான் வித்தியாசம், நம்ம செய்யலை ஊழியம். அதைத்தான் சொல்லுவாங்க, ஊழியத்தை புண்ணியங்களை அறிவித்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாம். அது மாத்திரம் இல்லை, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள். ஏசப்பாவுக்கு சொந்தக்காரங்க நம்ம, மனுஷனுக்கு சொந்தக்காரன் இல்லை. ஏதோ ஒரு பெரிய பணக்காரன், ஏதோ உலகத்தில் அச்சு அடிச்சு வச்சுக்கிற ரூபாவை சேர்த்து வச்சுருக்கிற பணக்காரனுக்கு சொந்தக்காரன் இல்லை அல்லையா. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், பூமியும் நிறைவும் அவருடையது, பொன்னும் வெள்ளியும் அவருடையது. இன்னும் பூமியில் எடுக்காத தங்க சொர்க்கத்துக்குள்ள இருக்கிற தங்கம், வெள்ளி சொர்க்கத்துக்குள்ள இருக்கிற வெள்ளி, கடல்ல இருக்கிற முத்து, இதுக்கெல்லாம் சொந்தக்காரர். சும்மா ஒரு ஜுவல் ஷாப்ல இருக்கிற தங்கத்துக்கும் மாணிக்கத்துக்கும் இருக்கிற சொந்தக்காரன் கிடையாது, ஒரு அல்ல துளிங்களா. அப்போ எப்பேற்பட்ட தேவன் அவருக்கு சொந்த ஜனமாய் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார், ஆசாரிய கூட்டமாய் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார், பிரியமானவர்ல அலையிலையா. அதனால தான் நல்லா சொல்லுங்க வாசனம், நான் நிறைய வசனம் இதை பத்தி நான் விளக்கணும்னு சொன்னாக்கா நேரம் பத்தாது. நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நாலாம் புத்தகத்துல ஒரு காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு நாலாம் புத்தகத்துல 24 அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுது, யோவாஸ் என்ற ஒரு ராஜாவை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கும். முதல் அதிக வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா, யோவாஸ் ராஜாவாகிற போது 7 40 எருசலேமில் அரசாண்டான். பெயர்செபா பட்டணத்தானான அவன் தாயின் பெயர் சிபியாள். நல்லா கேட்டுங்க, எத்தனை வயசில், 7 ராஜாவாகி எத்தனை வருஷம் அரசாண்டாராம், தொடர்ந்து 40 அவர் அரசாண்டார். அதுலையா அவர் அரசாண்டது மாத்திரம் இல்லைங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், யாருடைய நடத்துதலின்படி அவர் அரசாண்டாரான் தெரியுமா, அலையிலையா, ஒரு ஊழியக்காரனுடைய நடத்துதலின்படி அவர் அரசாண்டார். அதான் மிக முக்கியம். 24 ரெண்டாவது வசனம் சொல்லுது பாருங்க, ஆசாரியனுக்கு யோய்தாவின் நாட்கள் எல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ராஜா பேரு யோவாசு, அந்த ஆசாரியர் பேரு யோய்தா அலையிலையா. யோய்தான்ற ஆசாரியன் யோவாஸ் என்ற ராஜாவுக்கு அறிவுரை கூறி அவனுடைய நடத்துதல் வழியாகவே இவர் செஞ்சிருக்கார். அவர் என்னென்ன அட்வைஸ் பண்ணுறாரோ பைபிள் பிரகாரம், இது இப்படி செய்யணும், நீங்கள் இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு சொன்னால் அதே போல் நாட்டை நடத்தின்னு போயிருக்கிறார் அலையிலையா. அதனால் அதை நடத்தின யோய்தா வந்து பார்த்தீங்கனாக்கா ராஜாக்கள் அண்டையில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டாராம். நீங்கள் வேசனத்தில் பார்த்தீங்கன்னா 24:16 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆசரன் யோய்தா ராஜாவாக யாராஜா ராஜாவாகிய ராஜாவின் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். ராஜாக்களை அடக்கம் பண்ணுற கல்லறையில் யோய்தா அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனால் அந்த யோய்தா செத்த பிறகு இந்த யோவாஸ் ராஜா என்ன பண்ணார் தெரியுங்களா, கர்த்தருக்கு சோத்திரம். நீங்கள் இதெல்லாம் வீட்டில் வாசித்து பாருங்கள், இப்போ நேரம் கிடைக்காது, அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு, இதை சொல்லின்னு போகிறேன். அந்த யோய்தான்ற அந்த ஆசாரியம் வந்து ராஜாக்கள் அடக்கம் பண்ணப்பட்டான்.
யோய்தா செத்த உன்னைய அவன் பணக்காரருடைய பேச்சை கேட்டு நடந்த அந்த யோவாஸ் எங்க அடக்கம் பண்ணப்பட்டான்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து வெறுமையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அவன் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் அவன் எருசலேமில் அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனால் யாருடைய இடத்துல அடக்கம் பண்ணல, ராஜாக்கள் அண்டையில் அவன் அடக்கம் பண்ணப்படவில்லை என்று 25வது வசனம் சொல்லுது. யோய்தா வந்து ராஜாக்கள் அண்டை அடக்கம் பண்ணப்பட்டான்னு சொல்லிட்டு 16வது வசனம் சொல்லுது. கர்த்தரே 16வது வசனம், அதே ராஜா அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல ராஜா அடக்கம் பண்ணப்படவில்லை. அவன் வந்து 24வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறது. ஒரு அல்ல தொழிலா, ஆக நல்லா கேட்டுங்க, 25வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல நாம் தேவனை விட்டு விரிஞ்சி நாம் வெறுமையாக போயிடக்கூடாது, அவரை விட்டு தூரமாக போயிடக்கூடாது. பிரியமானவர்கள், ஒரு ஆசாரியன் என்ன சொல்கிறானோ அதை கேட்டு நடக்க வேண்டும். ஆனால் தான் சபை விட்டு சபை கூடுதலை விட்டு விடுகிறவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சபையில் பேசுகிறவர் யார்னா பரிசுத்த ஆவியானவர். பிரியமானவர்கள், பேசுகிறா நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவி உங்களிலிருந்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். எனவே நாம் ஜெபம் பண்ணுவோம், எஸ்அப்பா இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கூட ஆண்டவரே சபைக்கு போகணும், அருகாமையில் இருக்கிற சபைக்கு அவங்க போகணும், சபையில் ஆசாரன்னு சொல்லுகிறபடி அவர் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகணும். எல்லார் வீட்லேயும் எப்படி சாப்பிட்றதுக்கு ஆளுக்கு ஒரு தட்டு வச்சு நிற்கிறாங்களோ அதே போல் ஆளுக்கு ஒரு பைபிளை வாங்கணும், அந்த பைபிளை வாங்கி வாசிக்கணும். ஓசியில் யாரா கொடுப்பாங்களான்னு கேட்டு வாசிக்கூடாது, ஏன்னா அப்படி வாசிக்கிறவங்க வாசிக்க மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. காசு கொடுத்து வாங்கினா அவங்க வாங்கினது காசை கொடுத்து வாங்கணுமேனாவது வாசிப்பாங்க. அப்படி அவங்களை வாசிக்க வச்சு அவங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துங்க. ராஜா உண்மை பற்றி கொள்ளட்டும். அல்லேலூயா, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் உமக்கு சொந்த ஜனமாகவும் இந்த பிள்ளைங்க இந்த உலகத்தில் வாழட்டும். பரிசுத்த ஆவின் ஒத்தாசுடன் நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.